ஆமாம், இப்போ அரிசி உப்மாவுக்கு பச்சரிசி நான் அரைப்படி எடுத்திருக்கேன். ரொம்ப ஆபத் பாந்தவன் வெங்காயம் இல்லாத உப்மா, ரொம்ப அட்டகாசமான அரிசி. நல்லா 2-3 முறை நல்லா கழுவி களைஞ்சிட்டு ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் கூட நீங்கள் ஊற விடலாம். நல்லா தண்ணி வந்து கண்ணாடி போல் வர்ற வரையில் நீங்கள் ஒரு 2-3 தடவை களைஞ்சிருங்க. இதை நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் வரையிலும் இந்த அரிசி குருணையை நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும். இதை 1 மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நான் ஒரு வலையில் இப்படி போட்டிருக்கேன். தண்ணீர் சொட்டுற வரையிலும் நம்ம இப்படியே வச்சுருக்கலாம். அரைப்படி அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா இந்த அளவுக்கு காய வச்சிட்டிங்கன்னா 2 நாளில் நல்லா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கடுக் கடுக் அந்த சவுண்டு வர்றப்ப எடுத்துடுறோம். இப்போ அதுக்கு 1-3 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு அரைப்படிக்கு நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கம்மியாக இருந்தாலும் கம்மி பண்ணிக்கிங்க. இந்த துவரம்பருப்பையும் மிளகையும் சின்ன ஜாரில் நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம். காஞ்ச அரிசியை பெரிய ஜார்லேயோ சின்ன ஜார்லேயோ போட்டு குருணையாக, அதாவது அரிசியை தனியாக அரைக்கணும், இந்த பருப்பு மிளகை தனியாக அரைக்கணும். இது போல் பாருங்கள், கொஞ்சம் மாவும் குருணையுமா வெள்ளை ரவை போல். இதை வந்து நீங்கள் அதை சலிக்கலாம் வேண்டியதில்லை, அப்படியே டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. ஃப்ரிட்ஜுள்ள 3 மாதம் வரையில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தேவையான பொழுது உப்மா செய்துக்கலாம். ஃப்ரிட்ஜுள்ள வச்சுருந்து இப்போ நாம் அதை எடுத்து 1 கால் படி, அதாவது 200 பிடிக்கக்கூடிய நம்ம அன்றாட உபயோகிக்கிற அந்த உலக்கில் நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 பேர்த்துக்கு ரொம்ப தாராளமாக இருக்கும். 3 பேர் நார்மலாக சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டு பெசரி வச்சுக்கலாம். பச்சரிசி ஜூடு, ஆனாலும் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த பொருட்களால் ஹீட்டு கம்மியாகும். கடலெண்ணெய் போட்டுக்கிறோம். கையில் ஒட்டாத அளவுக்கு அந்த குருணையில் மட்டும் எண்ணெய் இருக்கணும், அந்த அளவுக்கு போட்டால் போதும், அப்போ தான் வேகும். இப்போ இண்டோலிய குக்கர் நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் கடலெண்ணெய் நான் 1.5 டீஸ்பூன் விடுறேன். நெய் சேர்க்குற எந்த பதார்த்தத்துக்கும் கடலெண்ணெய் சேருங்க. கடுகு உளுந்து வெடித்து வந்தோடனே 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா 40% வறுபட்டோன்னே இஞ்சி மிளகாய் கருவேப்பிலை போட்டிருக்கேன், வரமிளகாயும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வரமிளகாய் 2 போடணும். 1 பங்குக்கு 2.5 பங்கு தண்ணி. 1.5 நிமிஷம் கழித்து ஜீரகத்தை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போடாதீங்க, ஆனால் ஜீரகம் கண்டிப்பாக போடணும். இதில் மோர் மிளகாய் போட்டிங்கன்னா அட்டகாசமான சுவையாக இருக்கும். நான் 1 மிளகாயை இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி கடைசி நேரத்தில் தான் சேர்க்கணும். நீங்கள் மிளகாய் இது போல் செய்து வச்சுக்கலாம், இல்லை கடையில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். போட்டும் செய்யலாம், போடாமையும் செய்யலாம். நல்லா வறுபட்டோன்னே 2.5 பங்கு தண்ணியை ஊற்றிடுறோம். இதுக்கான உப்பை போட்டுடுறோம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிடுறோம். இந்த நம்ம பெசரி வச்சோம் இல்லையா எண்ணெயில் அந்த ரவையை கொட்டுறோம். இது உதிர வர்றதுக்காக தான் அந்த கொஞ்சம் எண்ணெய் கலக்கிறது. நிறையா எண்ணெய் கலந்திங்கன்னா வேக விடாது எண்ணெய் அரிசியை. இது நீங்கள் பிரியாணிக்கு கூட இதை செக் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய்களை தேவையான அளவு கடைசியில் தான் விடணும். ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போடுறோம். இது சின்ன குக்கருங்கிறதுனால நான் 10% வைக்கிறேன். நீங்கள் பெரிய குக்கராக இருந்தால் 20% வைக்கலாம். 1 விசிலும் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆவி போனோன்னு எடுத்துட்டோம். இப்போ இதில் தேங்காய் போட்டுக்கிறோம். தேங்காய் நீங்கள் போடலைன்னா தேங்காய் எண்ணெய் 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் கண்டிப்பாக போடும்போது இந்த பச்சரிசியோட ஹீட்டு குறையும். பச்சை கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்படி 2 பெரட்டு அடியிலேருந்து அப்படி பெரட்டி விட்டு 3 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா உதிராக கொடுத்துக்கோம். கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட்டு விடணும். நம்ம பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈரப்பதத்தோட மாய்ச்சரோட ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி போட்டுக்கலாம், இல்லை மதியத்துக்கு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா அதையுமே தொட்டுக்கலாம். அப்படியே கூட குழந்தைகளுக்கு நம்ம ஊட்டி விடலாம். பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே ஒரு மைல்டான டிஃபன்னு சொல்லலாம். செய்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்வோம் என்றும் நலமுடன்.